ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு வித்யா சோபன் பிளாக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப ஈஸியான உப்புருண்டா. நம்ம இட்லிக்கு மாவு அரைக்கும் போதே கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு மூணு வெங்காயம் வந்து நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். மோஸ்ட்லி நிறைய பேர் வெங்காயம் சேர்க்க மாட்டாங்க. நீங்கள் வெங்காயம் சேர்த்து பாருங்கள், டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்கும். மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பிகினர்ஸ்க்காக சொல்லித்தரேன். வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் புழுங்கல் அரிசி தான் ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இட்லி அரிசி, ரேஷன் புழுங்குற அரிசி, எந்த அரிசியாக இருந்தாலும் ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு வந்து ரொம்ப கெட்டியாக அரைக்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு மீடியமாக அரைச்சாவே போதும். நம்ம வதக்கும் போது அது வந்து கெட்டியாகிடும். இப்போ வந்து ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு, 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணுறேன். இது வந்து கடலைப்பருப்பு நம்ம கூட போட்டாவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதனால தான் நான் நிறைய கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். வெங்காயத்தை போட்டு சும்மா ஒரு 2 வதக்கு மட்டும் வதக்கிடுங்க. வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுங்கள். மாவில் வந்து ஒரு 1/2 உப்பு மட்டும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. போட்டு இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதில் வதக்கும் போது வந்து நமக்கு ஒட்டாமல் வரும். வாய்ஸ் வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து காரத்துக்கு வந்து நான் காஞ்ச மிளகா, பச்சை மிளகா இந்த மாதிரி நான் எதுவுமே ஆட் பண்ணலை. இதில் தேங்காய் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, நாங்கள் ஆட் பண்ண மாட்டோம். நான் வந்து இதுக்கு வந்து மிளகுத்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மிளகுத்தூள் போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக. பசங்களுக்கும் வந்து தெரியாது, இல்லைனா பொறுக்கி பொறுக்கி வச்சுருவாங்க. மிளகுத்தூள் போட்டிங்கன்னா அப்படியே எடுத்து சாப்பிட்ருவாங்க. கோல்டுக்கும் வந்து இது சாப்பிட்றதுக்கு சுட சுட சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதுக்குன்னு மெனக்கடணும்னு கிடையாது. இட்லிக்கு ஊற வைக்கும் போதே ஒரு 2 ஆளாக்கு இதுக்கு தனியாக ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டாவே போதும். ரொம்ப ஈஸி தான். குழந்தைங்களுக்கெலாம் தாராளமாக இது எண்ணெயில் பொரிக்காத ஐட்டம், ரொம்பவே சத்தானதும் கூட. முதல்லலாம் அம்மாலாம் கம்பல்சரி எங்கள் அம்மா இட்லி கரைக்கும் போது இது செஞ்சு தருவாங்க. நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம். இப்போ கையில் ஒட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக ஒட்டிச்சினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு நீங்கள் லைட்டாக தொட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி அவங்கவுங்களுக்கு என்ன ஷேப் வருமோ பிடிச்சி வச்சுக்கலாம். எங்கள் வீட்டிலலாம் கம்பல்சரி சொப்பு ஜாமான்லாம் செஞ்சு வைப்போம். சும்மா அந்த ஞாபகம் வந்தது, அதனால தான் சும்மா இந்த ஆட்டாங்கல் அம்மிக்கல் இந்த மாதிரி நான் செஞ்சு வச்சுருந்தேன். சோபனுக்கு வந்து இது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது, என்னம்மா இப்படிலாம் செய்வாங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தான். எங்கள் அம்மா வந்து ஃபுல்லாகவே சொப்பு ஜாமான் தான் செஞ்சு வைப்பாங்க. இதை வந்து ஒரு 1/2 மணி நேரம் வந்து நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம். அது வந்து நல்லாவே வெந்துடும், ஷைனிங்காக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இந்த மாவு வந்து ட்ரையே ஆகாது. நீங்கள் புழுங்கல் அரிசியில் பண்ணிங்கன்னா இந்த சொப்பு சாமான் ஃபுல்லாகவே அப்படியே இந்த பேட்ச் ஃபுல்லாக எடுத்து எங்கள் சோபன் தான் சாப்பிட்டான். நல்லாயிருக்குமா இந்த மாதிரி இருக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.